பிரான்சில் புதிய நடைமுறை, மீறினால் 750 யூரோ அபராதம். பிரான்சில் நாய் வளர்க்கும் உரிமையாளர்கள் தங்கள் நாய் கழிவுகளை அகற்றவில்லை என்றால் அபராதம் விதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் இந்த நடைமுறை விரைவில் அமலுக்கு வர உள்ளது. முதற்கட்டமாக தொர்தோங் மாவட்டத்திற்குட்பட்ட பர்ஜராக் நகரில் இந்த நடைமுறை கடந்த மாதத்தில் இருந்து அமலுக்கு வந்துள்ளது. நகரத்தை சுத்தமாக வைக்க வேண்டும் என்ற நோக்கத்தினை அடிப்படையாக கொண்டு இந்த நடைமுறையை அமுல்படுத்துவதற்கு திட்டமிட்டுள்ளதாக மேயர் குறிப்பிட்டுள்ளார். நகரின் பாதுகாப்பு மற்றும் தூய்மையை உறுதிப்படுத்துவது மக்களின் பொறுப்பு என மேயர் குறிப்பிட்டார். நாயுடன் வருபவர்கள் வீதிகளில், பூங்காக்கள், தோட்டங்கள் மற்றும் பிற பொது இடங்களில் விலங்குகளின் கழிவுகளை எந்த முறையிலும் உடனடியாக அகற்ற வேண்டிய கட்டாயத்தில் பொதுமக்கள் உள்ளனர். மேலும் அவ்வாறு செய்யாதவர்கள் தண்டனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளார். மிகப்பெரிய அபராதமாக 750 யூரோ அபராதம் விதிக்கப்படும் எனவும், சட்டம் கடுமையாக அமுல்படுத்தப்படும் எனவும் மேயர் குறிப்பிட்டுள்ளார். இது அநேகமாக நாட்டில் அமுல்படுத்தப்பட்டுள்ள மிக கடுமையான அபராதம் என்று நான் நினைக்கின்றேன் என மேயர் கூறினார். சில பகுதிகளில் நாய்களின் கழிவுகள் மக்களுக்கு பாரிய சிக்கலாகியுள்ளது. இதனால் நாய்களின் உரிமையாளர்களும் அவமதிக்கப்படுகின்றனர். நாய்களுடன் நடைப்பயிற்சிகளில் ஈடுபடுபவர்கள் தினசரி கழிவுகளை எடுத்து செல்வதற்காக பைகளை கொண்டு செல்ல வேண்டும். அவ்வாறு கொண்டு செல்லாதவர்களுக்கு 38 யூரோ அபராதம் விதிக்கப்படும். இந்த பைகள் நகரத்தில் இலவசமாக விநியோகிக்கப்படுகின்றன.